الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد غنية الكرية الله من لدي آذ علي الله سبحانه وتعالى مني ورئيم نلل وشيئن من الوند سيطوي فاناها الله ركم الله ري ترطوذر كنمني محمد رسول الله صلى الله عليه وسلم ورغلكم قطو قطو அவர்கள் காட்டி தந்த அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் திருப்திக்கும் சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள அல்லாஹ் நமக்கு நிரப்பமான முறையில் தந்து அருள் புரிவானாக. வாழுகின்ற காலத்தில் உறவுகளோடு எப்படி வாழ வேண்டும் என்று நபி அவர்கள் கற்றுத்தந்தார்களோ அந்த முறைப்படி வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தருவதோடு நம்முடைய சந்ததிகளை சிறந்த முறையில் வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தையும் நீக்கி ஆரோக்கியத்தோடு மனநிம்மதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள அல்லாஹ் நமக்கு நிரப்பமான முறையில் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்னல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துகளில் மிக உயர்ந்த சொத்து எது என்று சொல்லுகின்ற பொழுது நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். பிள்ளைகளுக்கு நீங்கள் வீடுகளை இடங்களை சொத்துக்களை சேர்த்து வைப்பதை விட அது தேவைதான், ஆனாலும் கூட அதை விட ரொம்ப முக்கியமானது பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது என்று சொன்னார்கள். அதுக்காக பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு சொத்து சுகத்தை எல்லாத்தையும் சேர்க்காம விட்டுறலாமா அல்லது இருக்கிறது எல்லாத்தையும் தானம் செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளை அடுத்தவர்களிடத்தில் கையேந்தக்கூடிய நிலையில் விட்டு செல்வதை விட தேவையற்றவர்களாக செல்வந்தர்களாக விட்டு செல்வதுதான் மிகச் சிறப்பானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த ரெண்டு ஹதீஸ் எதை சொல்லுதுன்னு கேட்டோம்னா, பிள்ளைகளுக்கு ரெண்டையும் கத்துக் கொடுங்க, ஒன்னு செல்வங்களை சேர்ப்பதற்கு கத்துக் கொடுங்க, இன்னொன்னு ஒழுக்கத்தை கத்துக் கொடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது, அதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. செல்வம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும், ஆனா ஒழுக்கங்கிறது என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. மேன்மக்கள் கெட்டாலும் வீழ்ந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிற மாதிரி அந்த மேன்மக்களுக்கான குணத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது கட்டாயம் கிடக்கும். இன்னைக்கு பெரிய ஒரு கை சேதம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்வதே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை அதிகபட்சம் ரெண்டு குழந்தைகள், ரெண்டுக்கு மேல பெற்றுக்கிட்டவங்க மூணு குழந்தை யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. மூணு குழந்தை உள்ளவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். அப்ப ரெண்டு பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், அந்த பிள்ளைகளிடத்துல எப்படி இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் கேட்டா, ஃப்ரெண்ட்லி, பிள்ளைகள்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில அதிகமான செல்லம் கொடுக்கப்படுகிறது பிள்ளைகளுக்கு, அதிகமான செல்லம். அந்த செல்லம் எந்த அளவுக்குன்னு கேட்டோம்னா அந்த குழந்தைகள்கிட்ட போகுது. சில சமயங்கள்ல கேலி கிண்டல் என்பது பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் நடக்கும். கேலி கிண்டல் அப்படிங்கிறதுக்குன்னு சில உறவுகள் இருக்கு, மாம மச்சன் அப்படின்னு கேலி கிண்டல் செய்வாங்க, ஒரு விளையாட்டுக்கு செய்யறது அது வேற விஷயம். ஆனா அந்த கேலி கிண்டல் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னு பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில கேலி கிண்டல் உருவாகிறது. அம்மாவை வந்து கிண்டல் பண்றது, அத்தாவை கிண்டல் பண்றது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளை வந்து என்ன செய்யறது சொல்லி கிண்டல் பண்றது, இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாயிருச்சு, ரொம்ப சாதாரணமாயிருச்சு. இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு கேட்டோம்னா பெற்றோர்கள் தான் அனுமதி கொடுக்குறாங்க. ஆரம்பத்துல குழந்தைகள் வளருகின்ற பொழுது அவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாத காரணத்தினால் என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா, பிள்ளைகள் வந்து சின்ன வயசுல அத்தாமார்களை அம்மாமார்களை கேலி செய்ய கிண்டல் பண்ண அதை சொல்ல இதை சொல்ல அப்படிங்கிற அது அப்படியே வளர்ந்து வருகின்ற பொழுது பெரியவளாக ஆனதற்கு பின்னாலும் கூட திருமணம் முடிந்ததற்கு பின்னாலும் கூட அந்த கேலி கிண்டல் குறையாமல் இருக்கிறது. சில சமயங்கள்ல அது பெற்றோர்களுடைய மன வருத்தத்தை உருவாக்கிடும். சில சமயம் என்ன செஞ்சிருவாது, சின்ன வயசுல பையன் நம்மளை பார்த்து போடா அப்படின்ட்டானா ஒரு சந்தோஷமா இருக்கும். குழந்தை பையனா இருக்கிறப்ப அவன் பேசி பழகிறப்ப அவன் நம்மளை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறான், அது மாதிரி நம்மளை பார்த்து அப்படி இப்படின்னு சொல்றான்னு கேட்டோம்னா அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசை கடந்தோடனே என்ன செஞ்சிடணும், அதை தடை செஞ்சிடும். அத்தாவோ அம்மாவோ என்ன செஞ்சிடும், யாராவது கண்டிஷன் பண்ணி, இல்ல அத்தானா யாரு, அம்மானா யாரு, அக்கானா யாரு, அண்ணன்னா யாருங்கிற அந்த மரியாதைகளை அந்த கண்ணியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு, பெற்றோர்களுக்கு இருக்கு. அது ஆரம்பத்துல சரி செஞ்சிடும். அப்படி சரி செய்யல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னு, அது பெரியவனாகி அதாவது பெரியவளாகி அதே வார்த்தையை பிரயோகப்படுத்துகின்ற பொழுது அது மன வருத்தத்தை உருவாக்கிவிடும். நம்ம நினைச்சு கூடாது இது சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னோம் அதனால என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சு கூடாது.
பெற்றோர்களுடைய மன வருத்தம் ஒரு சின்ன அளவு ஏற்பட்டு விட்டாலும் கூட அல்லாஹ் பாதுகாக்கணும். அது பெரிய பாதிப்பை பிள்ளைகளுக்கு உருவாக்கும், பெரிய பாதிப்பை என்ன செஞ்சிடும் பிள்ளைகளுக்கு உருவாக்கிடும். நம்ம சின்ன வயசுல விட்டு போட்டு பெரிய வயசுல சாபப்படுறது, பெரிய வயசுல வந்து அவங்களை வந்து சபிக்கிறது, இதெல்லாம் வந்து தப்பு. சின்ன வயசுலயே என்ன செஞ்சிடணும், பிள்ளைகளை சரியா வளர்க்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒழுக்கம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் என்ன சொல்லித்தரோம், நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போகல, 4வது படிக்கிறான், 5வது படிக்கிறான், 10வது படிக்கிறான், ஸ்கூலுக்கு போகல, நல்லா மார்க் எடுக்கல, அல்லது அவன் படிப்புல கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கிறான் கேட்டோம்னா சொல்லக்கூடிய அடுத்த வாரத்தை நீ இப்படி இருந்தா உருப்பிட மாட்டே, நீ என்னத்தை சம்பாதிப்ப, நீ என்ன இந்த உலகத்துல வாழ்த்த முடியும் உனக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளைத்தான் இன்னைக்கு சொல்லும். படிப்ப என்ன செய்யணும்னா ரிசுக்கோட சேர்த்து வச்சுட்டோம், படிப்பு என்ன செஞ்சுட்டோம் ரிசுக்கோட சேர்த்து படிச்சவன் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 10% மக்கள் தான் வாழவே முடியும், 90% மக்கள் வாழவே முடியாது. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு படிச்சாலும் படிச்ச வேலை யாருக்கும் கிடைக்கிறது. அப்ப வாழ்க்கைங்கிறது ஓடிட்டு தான் இருக்கு, வாழ்க்கைங்கிறது ஓட்டுறது ஓடிட்டு தான் இருக்கு. படிச்சவங்களுக்கு ஓடுது, படிக்காதவங்களுக்கு ஓடுது, படிச்சவனுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்குது. அப்ப வாழ்க்கைங்கிறது ஓடிட்டே தான் இருக்குது. நாம பிள்ளைகளுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்துல அல்லாஹ் அழகா சொல்லிக் கொடுப்பான். லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பல உபதேசங்கள்ல மிக முக்கியமான ஒரு உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, யா இப்னி என்னுடைய செல்ல மகனே, யா புனை என்னுடைய செல்ல மகனே, நல்ல மனசுல பதிவு செஞ்சு வச்சுக்கோ, நல்ல மனசுல அழுத்தமா பதிவு செஞ்சு வச்சுக்கோ. என்ன, இரு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உணவு உனக்கானது என்று அல்லாஹால் எழுதப்பட்டால், இரு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உணவு உனக்கானது என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டால் அது கண்டிப்பாக உன்னிடத்தில் வந்தே தீரும், வந்தே தீரும். ரிசுக்கு உனக்கு எழுதி வச்சிருந்துச்சுன்னா அது உனக்கு கண்டிப்பா வந்துடும். இரு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உணவு, நல்லா கவனிக்கணும், இரு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உணவு உனக்கு இல்லை என்றிருந்தால் அது உன்னுடைய தொண்டைக்கு கீழே இறங்காது என்று சொல்லிக் கொடுத்தார். அப்போ உணவு அப்படிங்கிறது அல்லாஹுடைய நாட்டத்துல ஒன்று, ரிசுக்குங்கிறது அல்லாஹுடைய நாட்டத்துல ஒன்று. அப்ப அந்த ரிசுக்கை பத்தி, செல்வங்களை பத்தி, அதை சம்பாதிக்கிறத பத்தி கத்துக் கொடுக்கிறப்ப இறை நம்பிக்கையோடு சேர்த்து கத்துக் கொடுக்கும். இறை நம்பிக்கையோடு என்ன செய்யும், சேர்த்து கத்துக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் என்ன நினைட்டோம்னா, படி படிச்சா தான் நீ அப்படி இருப்ப, வீடு வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாம் சொல்லி நல்லா வளர்க்கிறோம். அந்த கமர்சியலாவே அவனுடைய சிந்தனை ஃபுல்லா எப்படின்னா தொழில் ரீதியாக அவனுடைய சிந்தனை, தொழில் ரீதியாக அவருடைய சிந்தனை, இதை செஞ்சா இது கிடைக்கும், இதை வச்சா இதை செய்யலாம் அப்படின்னு அந்த செல்வத்துல அல்லாஹ்வை மறந்த ஒரு நிலையை, ஒரு சிந்தனையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்கி கொடுக்கிறோம். அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் வீடுகளில் இருக்கிறார்களே தவிர சந்தோஷமாக இருப்பது கிடையாது. வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல வச்சிருக்கிறாங்க, பெற்றோர்களை என்ன செய்யறாங்க, வயசானவங்களை வீட்டுல வச்சிருக்கிறாங்க. எதுக்காக, ஏதாவது ஒரு தேவைக்காக வச்சிருக்கிறாங்க. பெற்றோர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு பல பெற்றோர்கள் வீடுகளில் இருப்பது கிடையாது. இல்ல இவங்க என்னுடைய என்ன பெத்தவங்க, அதனால நான் எங்க வீட்டுல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெத்தவங்களுக்கு மரியாதை என்ற நிமித்தத்தோடு வைத்திருப்பவர்கள் ரொம்ப குறைவு. இன்னைக்கு எதுக்காக வச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறவர்கள், நமக்கு ஏதாவது ஊருக்கு போயிட்டா நம்ம கடையை இவர் பார்த்துக்குவாரு, இவர்கள் மூலமா நமக்கு இந்த பிரயோஜனம் இருக்குது, அல்லது ஏதாவது கடலைக்கு போறதுக்கு தேவைப்படுது, பேரம் பேத்திக்கிட்ட ஸ்கூல்ல விடுறதுக்கு இவர் தேவைப்படுறாரு அப்படிங்கிற பட்சத்துல, அதே மாதிரி நம்முடைய மனைவிக்கு வேலை செய்வதற்கு நம்முடைய தாய் தேவைப்படுகிறார் என்ற பட்சத்தில் தான் இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறார். அப்படி இல்லை, இவர் மூலமா எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக விரட்டி அடிக்கப்படுறாங்க. உடனடியாக நினைச்சு விரட்டி அடிக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு நேட்டோம்னா, சில சமயங்கள்ல பெற்றோர்கள் வயசு கூடிருச்சு நேட்டோம்னா வாயை திறக்க கூடாது, வீட்டுல வாய திசை திறக்கூடாது. அது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அத்தாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட வயசை கடந்துச்சுன்னா வாயை மூடிட்டு உட்கார்ந்து சாப்பிடு, இல்லாட்டி வெளியில போன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு சர்வசாதாரணமாக. இதுக்கெல்லாம் என்ன காரணம், வேற ஒன்றும் இல்ல, சின்ன வயசுல நாம கொடுக்க வேண்டிய ஒழுக்கத்தை கொடுக்காம காரணம். அவன் தப்பு செய்யல, அவனை தப்பு செய்ய வைத்தது பெற்றோர்கள் தான். அதை நாம முதல்ல வைக்கணும். ஒரே ஒரு நடந்த ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். நாடே பேரு வந்து கௌதம் சிங்காடி, கௌதம் சிங்காடின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், ஜே கே கார்டன் அப்படின்னு ஒரு ஜே கே ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டினாங்க. உல இந்தியாவிலே வந்து விலை மதிப்புள்ள வீடு ரெண்டு வீடு, ரெண்டு வீடு, அதில் ஒன்று வந்து அம்பானியோட வீடு, ரெண்டாவது ஜே கே ஹவுஸ். ஜே கே ஹவுஸ்ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு வீடு. இது யாரு, ஜே கே ஹவுஸ் கௌதம் சிங்காடி யாருன்னு கேட்டோம்னா, அவங்க அப்பா வந்து விஜய் சிங்காடி, விஜய் சிங்காடி. இந்த விஜய் சிங்காடி யாருன்னு கேட்டோம்னா, ரேமண்ட் அப்படின்னு சொல்ற ட்ரெஸ் போடுறோம் பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸனுடைய தொழில் நிறுவனர், அந்த ட்ரெஸ்ஸை வந்து முத முத கொண்டு வந்ததே அவர். ட்ரெஸ்ஸுனாவே ஃபார்மல் ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாவே இந்த ரேமண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்கின ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர்.
அம்பாடியோடு போட்டி போட்டு தொழில் செய்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் விஜய் சிங்கார். இதை எந்த அளவுக்கு நேட்டம்னா பெரிய அளவுல சம்பாதிச்சாரு, பெரிய அளவுல வீடு கட்டினாரு. ஒரு கட்டத்துல ரெண்டு பையனுங்க அவனுக்கு, அவருக்கு என்ன ரெண்டு பையனுங்க, ஒரு பையன் சின்ன வயசுலேயே கோச்சுக்கிட்டு சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டான். இந்த கௌதம் சிங்காணி மட்டும் வச்சு என்ன செய்யறாருன்னா, இவரு சின்ன வயசுலயே நல்லா செல்வம் சொத்து சேர்க்கறது எப்படி அதை இப்படின்னு கமர்சியலாவே வளர்த்து, கமர்சியலா வளர்த்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, ஒரு கட்டத்துல தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அவர் பேர்ல எழுதி வச்சார். பையன் பேர்ல எல்லாத்தையும், தன்னுடைய பையன் பேர்ல நிறுவனத்தை, சொத்துக்களை, வீடுகளை எல்லாத்தையும் எழுதி வச்சு கடைசியா என்ன செய்யறாருன்னா, அவரு ஒரு தொழில் பார்க்க மோசமா இருக்காரு. ஒரு கட்டத்துல இப்படித்தான் கௌதம் சிங்கானிய விஜய் சிங்கானி பேசுறாரு, என்னப்பா இப்படி தொழில் செஞ்சுதான் சரிப்பட்டு வர்றாரு, சும்மா ஒரு உரிமையோடு தொழில் ரீதியாக உபதேசம் செய்யறாரு. இப்படி உபதேசம் செய்யற மாதிரி இருந்தா எங்கிட்ட இருக்க கூடாது, நீங்க வெளியில போகணும், வீட்டு விட்டு வெளியே துரத்து விட்டார். அம்பானியோடு தொழில் ரீதியாக போட்டி போட்டவர், உலக இந்தியாவிலே மிகப்பெரிய வீடு கட்டியவர், இரண்டாவது விலை உயர்ந்த வீட்டை கட்டி முடித்தவர் அவரு. அந்த வீட்டில் தங்கிறதுக்கு 10x10 ஒரு அறை அவருக்கு கிடைக்கல. ஒரு 10x10 100 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூம் அவருக்கு என்ன செய்யல, கிடைக்கல. வீட்டை விட்டு துரத்தி விட்டாச்சு. இன்னைக்கு மும்பையில ஒரு அபார்ட்மெண்ட்ல வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்கிறார். வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்கிறார் யாரு, விஜய் சிங்கானி. நீ அம்பானியோடு தொழில் ரீதியாக போட்டி போட்டவர், வாடகை வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம படு சிரமத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் பேட்டி எடுத்து அவருடைய பேட்டி என்ன செய்ய பேப்பர்ல செய்திகளெல்லாம் என்ன செஞ்சிச்சு வந்துச்சு, ரொம்ப வருத்தத்தோடு ரொம்ப அழுகையோடு சொன்னாரு, எனக்கு என்னுடைய செலவுகளை தாக்குவதற்கு, என்னுடைய செலவுகளை கடத்துவதற்கு எங்கிட்ட சரியான வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லாம ரொம்ப சிரமப்படுறேன், ரொம்ப கஷ்டத்துல வாழ்றேன், என்னுடைய மகன் எனக்கு என்ன செய்யறதுல எதுவும் தரதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொன்னாரு. என்ன சொன்னார்ன்னு கேட்டோம்னா, என் பிள்ளைகளுக்கு நான் செல்வங்களை சேர்த்து கொடுப்பதற்கு சொல்லிக் கொடுத்தேன், உறவுகளை சேர்த்து வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்கல. உறவுகளை சேர்த்து வாழ்த்துக்கு நான் சொல்லிக் கொடுக்கல, அதனுடைய விளைவை நானே அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றேன். ஆக கதியத்துக்குரிய அல்லாஹ்ன்றார்களே, இதைத்தான் நான் சொல்றேன். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுன்னு சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள். அந்த ஒழுக்கத்துல உறவுகளை சேர்ந்து வாழ்வது எப்படி என்பதும் உள்ள வரும், பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் உள்ள வரும். செல்வங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க, அதையும் சொல்லிக் கொடுங்க, ஆனால் மிக முக்கியமாக ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்களிலேயே மிக உயர்ந்த செல்வம் அல் அதபு என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒழுக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. நம்முடைய பெற்றோர்களுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. ஆமீன் வா ஆகிறது.